ஹ் மைடியலுக்குடி சின்னக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த எலைட் ஐட் பாஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் வருமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதை பற்றியும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங்கில் வரக்கூடிய அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில பல ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா என்னங்க இப்படி பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சரி நிறையா பேர் பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போகிறதே இல்லை அப்புறம் ரெடிம் கோடு போடுற வீடியோலாம் நீங்கள் லேட்டாக பார்த்துட்டு டேய் ஃபேக்கு ஃபேக்குன்ட்டுருக்குறீங்க ஓகேங்களா அது என்னுடைய தப்பு இல்லை அது உங்களுடைய தப்பு நீங்கள் தான் வந்துட்டு பார்த்தோம்னா பெல்லைக்கனை அழுத்தி ஆளில் செட் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை பண்ணாதவங்க பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ஸோ அப்போ தான் உங்களால் அந்த ரிடிம் கோட் வீடியோலாம் பார்க்க முடியும் ஸோ அதுக்கடுத்து நம்ம எந்த கன்னண்டு போட்டாலும் நம்மளுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது ஸோ அதனால் நீங்களே சொல்லுங்கள் நம்ம கேம் பிளே கன்னண்டு போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா இல்லை அப்டேட் நியூஸே இதே மாதிரியே போட்டா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கு மேலே நான் அதையவே பார்த்தோம்னா கண்டினியூஸாக போடுறக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ அங்கே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன ஈவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பேடிஎம் ஆப் ஸோ இந்த ஆப்பில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது நான் ஒன்று நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுடைய பணத்தை பேடிஎம்மில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட்டாகவே உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஜீரோ பர்சன்ட் ட்ரான்ஸாக்ஷன் ஃபீஸோட ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களால் மொபைல் ரீசார்ஜ் எலக்ட்ரிஷன் பில் எல்லாமே கட்டிக்க முடியும் ஸோ அதுக்கு அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பணம் சென்ட் பண்ணணுன்னா அந்த பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸா ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஸோ இங்கே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோடைய மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து இந்த மாதிரி பணம் வாங்கியிருக்கணும் ஸோ உங்களாலையும் இதே மாதிரி வாங்கவும் முடியும் அதே மாதிரி கொடுக்கவும் முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களால் இதில் மெசேஜ் பண்ண முடியும் ஸோ வேற லெவலில் ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா உங்களுடைய பணத்தை வந்துட்டு பார்த்தோம்னா ஈஸியாகவே செல்ஃப் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும் ஸோ ஓகேவா ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்குமே உங்களுக்கு எக்கச்சக்க கேஷ் பேக் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே பார்த்தோம்னா உங்கள் பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தோம்னா பேங்க்குக்கு போய் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பீங்க ஸோ அதெல்லாம் பண்ணலாம் தேவையில்லை வீட்டில் உட்காந்த மாதிரியே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பேடிஎம் செம்ம பேடிஎம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் பேடிஎம் ஆப்பை ட்ரை பண்ணி ஓகே ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா கரீனாக்காரன் ஒவ்வொன்றத்தில் சம்பாதிச்சது பத்தாது அப்படின்ட்டு இப்போ வேறு வழியிலையும் சம்பாதிக்கிறான் அது என்னென்னா இதுதான் என்னன்னா கார் ஸ்கின்னு ஸோ முதல்ல காருக்கு ஸ்கின்னு மட்டும் கொடுத்துட்டு இருந்தனால நிறைய பேர் யாருமே வாங்கலை ஏன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கின்னை வச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா காருக்கு பவர் இருந்தாங்கடா பவர் இருக்குடா யூஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க ஸோ பவர் இருக்குன்னு ஏய் வரல உள்ளோ அப்படியே பவர் இருக்குடா வாங்கணுண்டா வாங்கணுண்டான்னு சொல்லி எல்லாம் வாங்குறீங்க ஸோ எல்லாம் வாங்கினதுனால இதுவே அவங்களுக்கு இது நல்லா நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காருக்கும் இந்த மாதிரி ஸ்கின்னாக விட்டு அதுக்கு பவரையும் வேற விட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய ஸ்கின்னு தான் அது ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தோம்னா அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு கார் ஸ்கின்னுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு வேற லெவலான ஒரு இந்த ரேசிங்லாம் பண்ணுவாங்களே கார் ரேஸ் அந்த காராக்ருக்குது ஸோ இந்த கார் வந்துட்டு பார்த்தோம்னா அப்கமிங்கில் வரப்போகுது ஸோ வித்து பவரோட ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா அதர் சர்வர் இது சைனான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ சைனாவில் இந்த இந்த ஃப்ளிப் ஈவெண்ட்டில் விட்ருக்குறாங்க சைனா சர்வரில் ஓகேங்களா ஸோ மத்த சர்வரில் எந்தெந்த மாதிரி விடுவாங்கிறத தெரில நம்ம சர்வரில் எப்படியும் ஆயிரக்கணக்கில் டைமண்ட் பிடுங்கிற ஈவெண்ட்டில் தான் விடுவாங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து வரக்கூடிய டைமண்ட் ராயல் இதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது என்ன காஸ்ட்யூமுங்கிறது எனக்கும் தெரில என்னென்ன டிசைன் பண்ணுறாங்க பாருங்களேன் கைனாவோடைய டிசைனர்ஸ்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை ஸோ பாருங்கள் வேற மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த காஸ்டியூம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டைமண்ட் ராயல் டைமண்ட் ராயல் இனி முடியறதுக்கு ஒரு பத்து நாள் இருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு ரேங்க் சீசன் வேற யார் யாரெல்லாம் ரேங்க் புஷ் பண்றீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் எனக்கு எப்பவும் போல இந்த இந்த சீசனும் புஷ் பண்ண போறது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் சரி ஓகே ஸோ அந்த காஸ்டியூம் இல்லாட்டி இந்த காஸ்டியூம் மட்டும் கொடுக்கறதா வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த காஸ்டியூமோட இந்த காஸ்டியூம் கூட ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம் ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த காஸ்டியூம் பிடிச்சிருக்கு இருக்குங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ண சொன்னால் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஸோ நான் வந்துட்டு பார்த்தோம்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லாட்டி வந்துட்டு பார்த்தோம்னா நான் ஃபஸ்ட்டாக ஒரு காஸ்ட்யூம் காமிச்சினேன் அந்த கோழியை கோழி மண்டையை கவுத்தி போட்ட மாதிரி ஸோ அந்த காஸ்டியூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்துட்டு அடுத்த ஒரு ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா இருங்க ஓகே ஸோ இதுதான் ஸோ இது என்னென்னு பார்த்தோம்னா மிஸ்ட்ரி ஷாப்பு ஸோ மிஸ்ட்ரி ஷாப்புன்னு நான் சொல்லலை என்னடா அது மிஸ்ட்ரி ஷாப் எப்படி இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ இது நம்மளுக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் விட்ட காஸ்ட்யூம் தான் ஓகேங்களா ஸோ இது வேறு சர்வருக்கு இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்கறாங்க ஸோ இதுலேயும் ஆஃபர் தாங்க ஸோ இதில் எழுபத்தேழு பர்சன்டேஜ் ஆஃபர் விழுந்துருக்குது ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இல்லை ஆஃபர் வரும் இதுலேயும் எலைட் பாசி இந்த காஸ்டியூம்லாம் இருக்குது நல்ல வேலை நம்மளுக்கு நல்ல ஈவெண்ட்டில் விட்டாங்க ஏன்னு பார்த்தோம்னா நம்ம சர்வருக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் இருக்குது யார் யாருக்கெல்லாம் மிஸ்ட்ரி ஷாப்பில் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃபர் கிடச்சிது அதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொல்லுங்கிறேன் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா வீடியோ பாஸ் பண்ணிட்டு போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க சரி ஓகே ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுதான் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு பேக் ஸ்கின்னு ஸோ இந்த ஸ்கின்னை ஒரு இரநூறு டைமண்டுக்கு கொடுக்குறதா அவன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இது அந்த ஐயோ வாய் வேற ரோலிங் ஆகுது சரி இரநூறு டைம்டுக்கெல்லாம் இது ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது எனக்கு அவ்வளோக்கெல்லாம் பிடிக்கலைங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள் எனக்கு இந்த காஸ்ட்யூம்லாம் பிடிக்கல ஓகேங்க சி காஸ்ட்யூமுங்கிற பாருங்க இந்த பேக்கெல்லாம் பிடிக்கல ஓகேங்களா இதுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ரூபா செலவு அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுதான் ஸோ அதான் நான் காமிச்சனேன் ஏதோ ஒரு கார் கூட இவங்க வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணிட்டாங்க போல் ஓகேங்களா அந்த ரேசிங் கார் கூட கொலாபிரேஷன் போல் நெக்ஸ்ட்டு கொலாபரேஷனு ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம்னா இது ரெண்டாவது ஸ்கின்னு ஸோ அதுதான் டாப் ஸ்கின்னாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா ஸோ அதுதான் பார்த்தோம்னா டாப் ஸ்கின்னு ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்கின்னு ஸோ அனிமேஷன் வேறு நம்ம கேமில் ஒன்று இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல ஸோ அதில் கூட இந்த இந்த காரில் வந்து ஹை கேம்ஸ்ட்டு போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா ஏதோ ஒரு கம்பெனி கூட கொலாபரேஷன் பண்ணிட்டாங்க கரீனா அப்படிங்கிறது இதுலேயே பச்சையாக தெரியுது ஓகேங்களா ஸோ நீங்கள் பொறுத்திருந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஓகே ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய மேட்ருக்குள்ளே வந்துடுவோம் அல்டிமேட் ரெக்யூட்டாக சரி என்னமோ ஒன்று சரி ஓகே இது வந்துட்டு பார்த்தோம்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்ல வரும்பெல்ல ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஒரு ராயல் வந்துட்டு வந்துச்சு என்ன ராயல்னு பார்த்தோம்னா ஒன் டூ சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் சாரி சிக்ஸா செவனான்னு ஆ செவன் தாங்க நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஒன் டூ செவனா சிக்ஸா சரி ஓகே ஒன் டூ செவன் தான் நினைக்கிறேன் ஓகேங்களா செவனோ சிக்ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எலைட் பாஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன்ஸ் விட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒன் டூ சரியாக தரலிங்க ஒன் டூ சிக்ஸாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா இந்த எலைட் பாஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு ஃபஸ்ட் லைட் செகண்ட் லைட்லாம் ஸோ நிறைய பேர் அதெல்லாம் எடுத்திருப்பாங்க ஸோ அதை வந்துட்டு பார்த்தோம்னா திருப்பி ரிட்டர்ன்ஸ் வரதான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்போ நான் ரிட்டர்ன்ஸ் வரட்டும்னு கரெக்டாக நான் சொல்லுவேங்க எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ கரீனாக்கு காசுங்கிற ஒன்று தேவைப்படுதோ அப்போ இந்த எலைட் பாஸ்லாம் ஓல்டு எலைட் பாஸ்லாம் ரிட்டர்ன் விடுவாங்க எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஃபோர்த் அனிவர்சரிக்கு எக்கச்சக்கமாக கரீனா வந்துட்டு செலவு பண்ணாங்க ஸோ இந்த கிராஃபிக்ஸ் அது இதுன்ட்டு ஸோ அதை மொத்தமாக எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்க மைண்டுக்கு வந்தது கிரீன் கிரிமினல் ஸோ கிரீன் கிரிமினலை விட்டாங்க எக்கச்சக்க டைமண்டுக்கு ஸோ எல்லாம் எடுத்தாங்க முக்கால் வைப்பெல்லாம் வந்துட்டு கேம் கூட போனாலே ஒரு கிரீன் கிரிமினலாவது பார்த்துடுறோம் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே எடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா சம்பாதிக்கிறாங்க அந்த ஒரு கிரிமினலை விட்டு அது தமிழ்நாட்டிலே ஆறு பேர்த்துக்கிட்ட தான் இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி மக்கள் தொகையில் இருக்கும் போல் அந்த கிரீன் கிரிமினலே ஸோ ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இதை விடுறக்கு வாய்ப்பு இருக்குது மிச்சம் வரக்கூடிய பஸ்லாம் முட்டாங்கன்னா அந்த எலைட் பாசர் கதியெல்லாம் நினச்சி பாருங்க ஸோ அவ்வளோ தாங்க மறக்காம லைக் சேர் சப்ஸ்கிரைப் நான் பண்ணிருங்க இன்னொரு நல்லவரையும் சந்திக்கலாம் நன்றி